அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட சுகாதாரத்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு டிப்ளமோ டிகிரி இல்லை ரிலவன்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபலருமே விண்ணப்பிச்சலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது, இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு முன் அனுபவம் தேவையில்லை, அதனால் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 முதல் 20,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 அக்டோபர் 2021 நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு தான் இது, TN டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 அக்டோபர் 2021 இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 25 அக்டோபர் 2021 நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் சூப்பர்வைசர் லேப் டெக்னீஷியன் இரண்டு விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரியில் டிப்ளமோ வந்து ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் நிருபாளருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் சூப்பர்வைஸருக்கு 20,000 ரூபாய், லேப் டெக்னீஷியனுக்கு 15,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது, இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நேரடி பணிநிலையம் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா, உங்கள் பயோடேட்டா, உங்களோட எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே வந்து தபால் மூலிமா எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி செக்யூரிட்டி டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் FF ரோடு மணிநகரம் விருதுநகர் 6260001 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கணும். நீங்கள் தபால் மூலியமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 அக்டோபர் 2021 நீங்கள் விண்ணப்பிச்சோம். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் தான். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.